தண்ணி ஃபுல்லாக காரில் இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது தான் வரும் சாதாரணமாக வந்து ஸ்டெப்னி உள்ள ஜாக்கி கிட் டூல் கிட் சொல்லுவாங்க டூல் கிட்ல வந்து ரெகுலரவே வந்துட்டு

என்னோட சரவணன் சரவணன் ஸோ ஓகே சரவணன் கார் சரவணன் கிட்டதான் வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் பிரதர் இப்போ முதல்ல கார் வந்து ஃபுல்லாக தண்ணியில் போயிடுச்சு சரிங்களா தண்ணி ஃபுல்லாக காரில் இருக்குது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணக்கூடாது மெயினாக அது கஸ்டமர் அதாவது மெக்கானிக் விட்டுருங்க டேரெக்டாக இப்போ கஸ்டமர் வந்து ஒரு வண்டி வச்சுருக்காருனாக்கா ஃப்ளாட்லேயோ இல்லை தெரியாமல் ஒரு பிரிட்ஜி கடையில் போகும்போது தண்ணியில் மாட்டிக்கிச்சுனாக்கா அவங்க பண்ண வேண்டிய வேலை முக்கியமாக பண்ண வேண்டிய மெயினாக வந்து அந்த பேட்டரி ஒயரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணால் போதும் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை அது அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி ஒரு எங்கே வருங்கன்னா லொக்கேஷன் இதுதான் வரும் சாதாரணமாக வந்து ஸ்டெப்னி உள்ள ஜாக்கி கிட் டூல் கிட்ன்னு சொல்லுவாங்க டூல் கிட்டில் வந்து ரெகுலராகவே வந்துட்டு ஒரு ஜாக்கி வீல்ஸ் ஸ்பேனர் பேட்டரி ஒயர் கட்டுறதுக்கு உண்டான டூல்ஸும் அங்கே கம்பெனியில் கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா கூட ரெகுலர் சர்வீஸ் போகும்போது நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு டென் எம்எம் ஸ்பேனர் மட்டும் வச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கும் ஓகே ரெண்டுத்தில் எந்த ஒயர் கழட்டி விட்டாலும் பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு ஒயர் கழட்டி விட்டணும் அது ஹயர் ரெண்டு மாடல் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல லோயர் ரெண்டு மாடல் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பேட்டரி ஒயர் மட்டும் கட்டினால போதும் நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு உங்கள் வண்டி வந்து தப்பிச்சிடும் அதன் பிறகு வந்து ஒரு சில பேர்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் அதை நம்ம சுலபமாக பண்ணிக்கலாம் வேட்டி ஒரு கழகாமதினாக்கா நிறைய ஈசியம் போர்டு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் சென்சார்ஸ்லாம் நிறைய இருக்குது அதனால் அந்த ஒரு ஒயர் கழட்டினால போதும் நைன்ட்டி நைன் பர்சென்ட்டு வண்டியில் வந்து ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் சின்ன ப்ராப்ளத்தோடு தப்பிச்சிடும் உங்களுக்கு ஸோ வண்டியை முதல்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அதே போல வண்டியில் இந்த பேட்டரியில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஒயர் இது வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டாக பேட்டரியில் ஒரே ஒரு ஒயர் மட்டும் எடுத்தால் போதும் தயவு செய்து நீங்கள் சொன்ன மாதிரி எந்த காரணத்துக்கு கொண்டும் ஸ்டார்ட் மட்டும் பண்ணிடாதீங்க சரி ஸ்டார்ட் பண்ணிங்கனால போச்சு தேவையில்லாத செலவுகள் வரும் புது வண்டியாக இருந்ததுனாக இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை பயிர் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுனாக்கா எக்கச்சக்கமான காசு செலவாகும் உங்களுக்கு மெயின் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க சரி இப்போ என்ன அப்படின்னா இப்போ இதே கேள்வி நிறைய செலவாகும்னு சொல்லிட்டீங்க இப்போ மக்களுக்கு முக்கியமாக ஒரு கேள்வி கேட்குறேன் சரிங்களா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ செலவாகும் சும்மா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்கள் நீங்கள் இவ்வளோன்னு சொல்ல வேணாம் இது வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டா எவ்வளோ செலவாகும் அந்த ஒயர் ஒரே ஒரு ஒயரை மட்டும் எடுக்கிறதுனால எவ்வளோ மிச்சம் கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது ஒயர் எடுக்கிறதுனால எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் மட்டும் தான் மிச்சமாகும் தெரியாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணினாக்கா எலக்ட்ரானிக் பார்ட்ஸும் போகும் அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிஸ்டன்னு கனெட் ஆடு வால்வு அதுக்குள்ள வர ஸ்டெம் சீலு நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அது ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் பெரிய லிஸ்ட்டே இருக்குது நீங்கள் லிஸ்ட் இருக்குது எனக்கு வந்து செலவு சொல்லுங்கள் செலவுகள் பார்த்தீங்கன்னா இது சின்ன வண்டி நம்ம ப்ரீமியம் காசும் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரீமியம் காசில் பண்ணினாக்கா ஒரு மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் போகும் ப்ரீமியம் காசில் இந்த சாதா சின்ன வண்டி இந்த ஜென்னு சேண்ட்ரோ ஜென் எஸ்டிலோ அந்த மாதிரி மாருதி குரூப் எல்லாம் மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் அதை ஸ்டார்ட் பண்ணாமல் ஓட்டிங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நாற்பதுலேருந்து அறுபது கிட்ட வரும் அந்த மேஜர் செலவு சொல்கிறேன் நான் பேட்ரி ஒயரை மட்டும் கழட்டி விட்டீங்கனாக்கா வெறும் பதினஞ்சாயிரத்தில் முடிஞ்சிடும் அந்த சின்ன காருங்க பெரிய காரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் கண்டிப்பாக வரும் அது பார்த்து இந்த வீடியோவை பார்த்து கஸ்டமர் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கோங்க கேட்டுக்கோங்க ஒரு ஒயரை கனெக்ட் பண்ண நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுனால கட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரரூவா கிட்ட வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நான் இப்போ வந்து வண்டியை வந்து ஆஃப் பண்ணியாச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை பேட்டரியிலேருந்து ஒரு ஒயரை கட் பண்ணிட்டோம் அடுத்து தான் என்ன பண்ணணும் அடுத்து தான் நீங்கள் எதுவும் பண்ணுறதால தண்ணி ஃபுல்லாக உடைஞ்சதுக்கப்புறம் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு உங்கள் லோக்கலில் எங்கே மெக்கானிக் இருக்கும் உங்கள் சர்க்கிளில் எங்கே இருந்தாலும் போகிற ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு தரவாக நீங்கள் ஃபஸ்ட்டு உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃபில்டர் செக் பண்ணுவாங்க அதுக்குள்ளே தண்ணி போயிருக்கானு பார்த்துட்டு அதன் பிறகு மற்றபடியாக உள்ளுக்குள்ளே இன்ஜினில் தண்ணி இறங்கியிருக்க பார்த்துட்டு அது ஃபுல்லாக ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் பாக்ஸ் ஆயில் மேலே ஃபில்டரு ஆயில் ஃபில்டரு இந்த ஏசி ஃபில்டரு அப்புறம் ஃப்ளோர் மேட்ஸு இதெல்லாம் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட்டே பண்ணணும் இப்போ ஏர் ஃபில்டர்னால் எங்கன்னா இந்த லைனில் எங்கேனா இருக்கும் எல்லா அப்படியே இதுவாக இருக்குது எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கள் அப்படியே இந்த பென்சீட் என்ன தெரியும்

லைட்டாக புல் பண்ண வந்துடும் அதே டென் எம்எல் ஸ்பேனர் தான் டூல் கிட்லேயே இருக்கும் டென் எம்எல் ஸ்பேனர் வச்சு இந்த ஒயரை மட்டும் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டால் போதும் வண்டி டோட்டலாக முழுகுனா கூட பிரச்சனை இல்லை ஓகே எலக்ட்ரானிக் பார்ட்ஸ் மட்டும் தப்பிச்சிரும் அதன் பிறகு வந்து மெக்கானிக்கல் ஒர்க் வந்து நம்ம சீப்பாக முடிச்சிடலாம் இது வந்து நம்ம நார்மலாக இந்த பெட்ரோல் டீசல் வண்டிக்கு வந்து சின்னதாக இருக்கலாம் ஆனால் எலக்ட்ரானிக் வண்டி மட்டும் இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருக்கும் ஸ்டெப் ஆமாம் ஆமாம் இது மட்டும் நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும் பேட்டரி ஒயர் மட்டும் நீங்கள் பார்த்துங்க அதாவது தண்ணியில் முழுகிற வண்டிக்கு மட்டும் சொல்கிறேன் நான் வேறு மற்றபடியாக வந்துட்டு ஃப்ளட் என்ட்ரி ஆக வேண்டியது இதுதான் இதுதான் மெயின் ரீசன் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரி ஓகே நாங்கள் இப்போ உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா ஏர் ஃபில்டர் சொன்னீங்களே ஆமாம் அது எங்கே இங்கே இருக்கும் ஓகே ஏர் ஃபில்டர் ஓகே கல்ட்டுற மாதிரி இருக்கும் இருக்கும் அது உங்களால் கழட்ட முடியாது கஸ்டமர் நீங்கள் கழட்ட முடியாது லோக்கல் கேரேஜில் யாராவது வச்சு ஃபர்ஸ்ட் இந்த ஏர் ஃபில்டர் கழட்டி உள்ள தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு சில மெத்தட்லாம் இருக்குது அதை பண்ணிவிட்டு தான் அதுவும் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே ஓகே இப்போது ஏர் ஃபில்டர் பார்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க ஏர் ஃபில்டர் பார்த்துட்டு அடுத்து நாசல் இருக்குது பெட்ரோல் உடையான இன்ஜெக்டர் இருக்கும் அந்த ப்ளக் இருக்கும் ஸ்பார்க் ப்ளக்கு அதை கழட்டிட்டு மேனுவலாக நாங்கள் சுற்றி பார்ப்போம் இன்ஜினை அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வந்துட்டு ஃபில்டர் மட்டும் புதுசு போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஸ்டார்ட்டும் பண்ணக்கூடாது இது உள்ளே வந்து சர்வ் பண்ணி தண்ணி உள்ளுக்குள்ளே போயிடும் நான் இப்போ ஏர் ஃபில்டர் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அதான் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஏர் ஃபில்டர் மட்டும் க்ளீன் பண்ணால் மட்டும் போதாது ஏர் ஃபில்டருக்கு அப்புறமாகவும் தண்ணி உள்ளே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஏர் ஃபில்டர் வழியாக வந்து தான் இன்ஜின்குள்ளே போகும் சாதாரணமாக ஏர் அதே மாதிரி தான் தண்ணியும் ஏர் ஃபில்டருக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் இன்ஜின்குள்ளே போகும் அந்த தண்ணி அப்போ வந்து ஏர் ஃபில்ட்ரு மட்டும் க்ளீன் பண்ணால் சரியாக வராது ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு ஏர் ஃபில்டர் கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பார்க் பிளக் வரும் பெட்ரோல் வண்டியில் டீசல் வண்டியில் இன்ஜெக்டர் வரும் அதை கழட்டி முடிச்சதுக்கப்புறம் மேனுவலாக இன்ஜினியை சுற்றி பார்ப்போம் சுத்தினதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வெளில வந்துடும் அதுக்கப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த இன்ஜெக்டரோ ஸ்பார்க் பிளக்கோ மாட்டிட்டு ஃபஸ்ட்டு செல்ப்பு செல்ஃப் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரிஜினலாக அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நிறைய ரீசன் இருக்குது உள்ளே டேங்க்கில் தண்ணி இருக்கா பார்க்கணும் அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணணும் நிறைய இருக்குது அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக தான் பண்ணிட்டு தான் ஸ்டார்டே பண்ணணும் சரிண்ணா இப்போது நார்மலாக ஒரு வண்டிக்கு நீங்கள் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஸ்டெப் பார்த்துட்டோம் ஆமாம் இப்போ இதுவே இது போல் வண்டிக்கு இந்த க்ளீன் பண்ணுற இந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ செலவாகும் அந்த ப்ரீமியம் கார்ஸ் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சின்ன வண்டிகளுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது சரிங்களா பத்துலேருந்து பதினஞ்சோ இருபதோ அந்த இதில் ஆகிடும் அதாவது பேட்டரி வயரி டிஸ்கவுண்ட் பண்ணால் மட்டும் அதே மாதிரி பெரிய வண்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பேட்டரி ஒயர் மட்டும் டிஸ்கவுண்ட் பண்ணிங்கனாக்கா ஒரு ஒரு கிட்ட செலவாகும் இந்த வண்டிகளுக்கு அந்த ப்ரீமியம் காசுக்கு அது இல்லாமல் தெரியாமல் நீங்கள் பேட்டரி ஒரு கழட்டாமல் விட்டிங்கனாக்கா மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் கம்பல்சரியாக செலவாகும் சின்ன ஒரு ஒயர் தான் அதை மட்டும் நீங்கள் கவனமாக பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றிண்ண ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க இந்த விஷயம்லாம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க